முக்கியமா லிசன் பண்ணிக்கங்க. இப்போ நாம பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அண்ட் गिवन ஏரியா kept normal to the electric field lines அப்படி சொல்லுவாங்க. அதாவது இதுளுடைய மீனிங் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து கிராசிங் a given area ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள எத்தனை லைன் அது டிராவல் பண்ணிருக்குது kept normal to the electric field. அது எப்பவுமே அது பார்த்தா நார்மல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். பாருங்க இப்போ நான் எடுத்து இதோ போட்டேன் ப்ளஸ் q னு ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் q னு ஒரு சார்ஜ் எடுத்துட்டோம்னா அவனுடைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு டிராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணியிருக்குமா. அப்ப லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்க அதிகமான அளவு நான் எல்லாமே போட்டுருக்க விரும்பல. ஸோ அதனால கொஞ்சம் கேப் போட்டிங்க எல்லாம் போட்டுறமா. பட் நீங்க எக்ஸாம்ல இதெல்லாம் நீங்க கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினை முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபுல்லாவே டயகிராம் கிட்ட வரது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டெஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் இங்க பிளேஸ் பண்றேன். அப்போ பாருங்க இதோடைய ஏரியா பாருங்க இந்த லெந்த் வந்து உதாரணத்துக்கு சொல்றேமா ஒரு 10 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா பிரெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறேன் நான். அப்போ இங்க இருக்கக்கூடிய 10 சென்டிமீட்டருமே இந்த 3 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா கியூல இருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறேன். இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதே ஆப்ஜெக்ட வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறப்ப நான் பாத்துக்கங்க டிஸ்டன்ஸ தள்ளி வச்சிருக்கிறேன். பட் அதே லெந்த் அதே பிரெத் தான் இங்க இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கியூல இருந்து கொஞ்சம் அதிகமான தூரம் வச்சிருக்கிறேன். பட் இதனுடைய அதே அளவு தான் இந்த ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஆப்ஜெக்ட்டுமே அந்த அதே அளவு தான் பிங்கிற ஆப்ஜெக்ட். பட் இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஏங்கிற இந்த ஆப்ஜெக்ட் வழியா கிராஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாருங்க 1 2 3 4 இப்போ 4 லைன் வந்து பார்த்தோம்னா இது வழியா நமக்கு டிராவல் பண்ணியிருக்குது. சேம் அந்த லெந்த் அதே பிரெத் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் நான் பிங்கிற இடத்துல வச்சிருக்கிறேன். அது கியூல இருந்து அதிகமான டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்க ரெண்டு மட்டும் தான் டிராவல் பண்ணிக்கிறதுக்குள்ள. இது மட்டும் நான் கொஞ்சம் வேற கலர்ல போட்டு காட்டுறேன் பாத்துக்கங்க. லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்க இதுல 1 2 3 and 4 அப்படிங்கிற மாதிரி போய் இருக்குது. பட் இதுல பாருங்க லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் 1 2 மட்டும் தான் போய் இருக்கு. அப்ப அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் 4 னு போட்டு காட்டலாம். இங்க லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் போய் இருக்கு. இதுல 4 போய் இருக்குமா. அப்ப என்ன சார் ஆச்சு பார்த்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து அது மாறி இருக்குது. சரியா நெக்ஸ்ட் பாத் ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த சோர்ஸ் பொறுத்து தான் இருக்குது சார். சோர்ஸ் என்னவா சார் only depend on the இந்த பிளஸ் q. இதெல்லாம் நான் போன கிளாஸ்லயே பாத்துறோம். இந்த மைண்ட் வெச்சிங்க பிளஸ் q பொறுத்து இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் திஸ் ஆன் பார்த்தோம்னா அப்ப யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் சொல்லலாம். புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலம் பவர் -1 போட்டுருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறத நம்ம இந்த ஃபை அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா PHI சொல்லுவோம். இது வந்து கிரீக் வேர்ட்ல PHI அப்படிங்கிறது வந்து பை அப்படிம்பாங்க. இந்த பையோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுனால இதை நம்ம ஈன் எடுத்துக்குவோம். இப்ப
இப்போ பை e னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்க பாதியில நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் a given area kept normal to the electric field lines அப்ப பாருங்க ஏங்கிறதுல வந்து பார்த்தோம்னா அதிகமான லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மே பிங்கிற பாயிண்ட்ல கம்மியான லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டிராவல் பண்ணிருக்குது இதல ஃபையோட வேல்யூ வந்து ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டியா சொல்லுவாங்க சோ பாசிட்டிவோட வேல்யூ வரும் இங்க நெகட்டிவோட வேல்யூ வருமா இதோட வேல்யூ வந்து ஃபை னு சொல்வாங்க ஃபையோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா e வெக்டர் டாட் a வெக்டர் னு போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க ஓகேவா அப்ப டாட் ப்ராடக்ட்னா நமக்கு என்ன சொல்லாச்சமா அவனுடைய மேக்னிட்யூட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா e a cos θ னு சொல்லலாம் ஃபையோட வேல்யூ e a cos θ ஓகேவா அப்ப பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இதுளுடைய நார்மல்னு போட்டுக்க பாத்தியாமா கெப்ட் நார்மல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா கெப்ட் நார்மல்ங்கறது வந்து பார்த்தோம்னா இந்த ஆபரேட்டருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் டிராவல் பண்ணும் அப்ப எப்படி இருந்தாலும் என்ன பண்றது நார்மல் டு தி லைன்ஸ் சரி ஓகேமா இது நோட் பண்ணிக்கங்க